சண்டே எபிசோடுனா கேள்ஸ்லாம் பேசிட்டுருக்காங்க என்னன்னா அவங்க ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாத்துக்குமே பாயசம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ரெண்டு கப்பை வந்து நம்ம சௌந்தரியா வந்து எடுத்து குடிச்சிட்டாங்க அதனால ஒரு ரெண்டு பேத்துக்கு ஷார்டேஜ் ஆயிடுச்சு இப்போதான் சம்மந்தி பிரச்சனையும் முடிஞ்சது மறுபடியும் பாயசத்துக்கு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறாங்களா இவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம சுனிதா வந்து சௌந்தரியா பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு இப்போதான் நம்ம தலைவர் விஜய் சத்வி அண்ணன் என்ட்ரி கொடுத்தாரு இது வரைக்கும் உங்கள் மனசில் ஒருத்தட்ட கேட்கணும்னு ஒன்று இருந்திருக்கும் ஆனால் இது வரைக்கும் கேட்டிருக்க மாட்டேங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆனந்தி வந்து ஏப்பா இந்த விஷயம் தெரியாமல் நான் ஒரு மூணு நாலு தடவை டிக்கெட் எடுத்துனப்பா வந்து நான் ரஞ்சித் சார்ட்டை கேட்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் இருந்துச்சு பட் அதை நீங்கள் ஏன் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம ரஞ்சித் அண்ணன் கிளவரா என் மனசில் தான் இருந்துச்சு அதனால நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் என்னடா சொல்கிற என்னால் நம்ப முடியலையே அண்ட் எங்கள் டீமுமே அதான் சொன்னாங்க ஸோ ஸோ டீமாக நாங்கள் டிசைட் பண்ணி அவர் அருவன் கொடுத்தோம் அப்படின்னு

ஏய் அடுத்து நம்ம கான்ட்ரவர்சி அண்ணன் அதான்ப்பா நம்ம வந்து அருணா அண்ணன் அண்ணன் வேற இன்னைக்கு கோட்டு சுட்டு போட்டு இருக்காரு இல்லையா சோ அவரே ஹோஸ்ட் நினைச்சுக்கிட்டு இந்தாமா தர்ஷா நீ எந்திரி நானும் உன்ன மென்டல் தாட்ஸ் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்தாம நீ எந்திரி நீ எந்திரின்னு ஒருத்தரை எழுப்பி விட்டு நீங்களே சொல்லுங்க நான் உங்களை மென்டல் தாட்ஸ் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு இந்த சைடு பிளாஸ்மாட்டிகளை பார்த்தா ஒரே சத்தம் என்னன்னு பார்த்தா நம்ம ஆடியன்ஸோட சேர்ந்து நம்ம விஜய் சின்னும் சிரிச்சுட்டு இருந்தாரு ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு அண்ணன் டைரக்டாவே தசா கிட்ட ஒரு மென்ட் தாசன் சொன்னது நீங்க கேட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு அப்ப சொன்னார் எடுத்துக்கலாமா இல்ல சொல்லல சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு எப்பவும் போல டைரக்டா மாத்தி மாத்தி சொல்லிருந்தாங்க இருந்தாங்க இதை கேட்ட உடனே அண்ணன் நான் சொல்றது எப்பவுமே கேட்க கூடாது இருக்கியாமா அப்படின்னு கேட்டாரு உடனே நம்ம ஆர்னா வண்ண எனக்கு குறும்படம் பார்க்கணும்னு சொல்லி கேட்டாரு அதெல்லாம் இருக்கட்டும் நான் அப்புறம் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு விஜய் சதுரே அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டாரு அடுத்த விஷால் நம்ம தசாகிட்ட நானும் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஐயோ வேணா சொல்லலைன்னா என் தலை வெடித்திருந்தா சொல்லு அதுக்கு தர்ஷா ஒரே ஒரு குழம்பு வச்சு முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும்னு சொல்லிட்டாங்க அடுத்ததாக நம்ம முத்து ஜாக்லினை பார்த்து மனசாச்சோட விளையாடுதுன்னா எப்படின்னு சொல்லித்தாங்க நாங்களும் கற்றுக்கோம்ல அப்படின்னு சொல்லி கேட்டார் என்னோட திரும்பி திரும்பி மோதுறேன் தெரியலையே பங்காளி உன்னை பார்க்கும் போதெல்லாம் சண்டை வருது அதுக்கு நம்ம ஜாக்லின் ஒருத்தர் டவுன் பண்ணாமல் விளையாடுறது தான் ஃபேர் கேம் விளையாடுறதா மனசாட்சிதான் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து முத்து வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகல அடுத்தது தர்ஷிகா நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்துச்சாங்க நம்ம தர்ஷிகா அம்மா ஒருத்தங்களை டாஸ்க் கொடுத்து காலைல உட்கார வச்சிருக்கீங்க அவங்க அழுதுக்கப்புறமும் எதுவும் சொல்லாமல் அப்படியே கண்டினியூ பண்ணி வைக்கிறீங்க இதுதான் மனசாட்சி விளையாடுற கேமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நம்ம விஜய் சது நீங்கள் தப்பு பண்ணதுனால தான் டாஸ்க் கொடுக்குறாங்க நீங்கள் ரூல்ஸ் மீறுறீங்களா அப்போ தானே டாஸ்க் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் எதுவும் செஞ்சு தானே ஆகணும் டாஸ்க் கொடுக்கும்போதெல்லாம் நீங்கள் அதுதான் அவங்க டாஸ்க் கொடுக்காம இருக்கணுமா கோட்டை தாண்டுறீங்க வாஷிங் லிக்யூட் எடுத்துகிட்டு போய் ஒளிச்சு வைக்கிறீங்க அதை எட்டி பார்த்து ஜெஃப்ரையும் கேள்வி கேட்குறீங்க இப்படிலாம் சொன்னால் டாஸ்க் கொடுக்காமல் என்னமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்லீனையும் கேர்ள்ஸ் டீமையும் ஆஃப் பண்ணிட்டாங்க ரொம்ப நோடி நோடி கேள்வி கேட்காதீங்கப்பா பிரேக் டைம் நம்ம சுனிதா பாயசம் எடுப்போம் இல்லை அந்த பாயசம் மேட்டர் எடுப்போம்னு சொல்லிட்டு ஷோ ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க இல்லையா அந்த பாயசம் பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க புரியலடா அதுக்கு நம்ம சௌந்தரியா ஒரு பிரச்சனையா யாரோட பாயசத்தமாக எடுத்தேன் உன் பாயசத்தை தானே இந்த சாரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு ரெண்டு கார்டு போட்டாங்க ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஷோ அடைஞ்சு இல்லையா அதில் கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீமுக்கும் பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீமுக்கும் மாற்றி மாற்றி அவார்டு கொடுத்துக்கிட்டாங்க என்னென்ன அவார்டுனா டம்மி பாவா ட்ராமா குயின் சொம்பு தூக்கி ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஒரு நாலு அவார்டாக கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த அவார்டு வாங்கினவங்க எல்லாமே இந்த அவார்டுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி அப்போ உண்மையாகவே இந்த அவார்டு யாருக்கு தான் கொடுப்பீங்க நம்ம அண்ணன் கேட்க ஆளாளுக்கும் ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா பாய்ஸ் டீம் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக சொல்லி வச்ச மாதிரி நம்ம கான்ட்ரவர்ஸ் என்ன அதான் நம்ம நம்ம அருணாவணனுக்கே குத்திட்டாங்க அருணாவணன் அதுக்கு வித வித மாதிரி ஏக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி உங்களே கொடுத்துருக்காங்களே இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கேட்கும்போது நம்ம அர்ணாவண்ண ஏதோ விஜய் டிவிலேயே அவார்ட் ஷோ கொடுத்த மாதிரி ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு அது ரொம்ப கடைசியாக எலிமினேஷன் பாட்டுக்கு வந்தாச்சு நாமினேட் ஆனவங்க எல்லாத்தையும் வரும் உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு தடையாக சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியாக இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷா ஆர்னவ் அப்புறம் முத்து இது அவுட்டும் வந்திருக்கும் தர்ஷாவாக இருக்குமா ஆர்னவாக இருக்குமான்ட்டு ஏன்னா முத்துவா கண்டிப்பாக இந்த தடவை வந்து தூக்க மாட்டாங்க அப்புறம் நம்ம விஜய் என்ன தர்ஷாவை செய்ய விடுன்னு சொல்லிட்டாரு அப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு போக போகிற பீஸ் வந்து ஆர்ணவு தான் சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ண மாதிரியே அண்ணனும் இருந்து கார்டு எடுத்தாரு அதில் பார்த்தீங்கன்னா அர்ணவன் இருந்துச்சு அப்புறம் அந்த பொம்மை கப்பத்தி உடச்சி போட்டு விஜய் சேதுபதி கிட்டே வந்துட்டாரு அவங்க கடைசியாக அவங்க டீம் கிட்ட என்ன சொல்றீங்களோ சொல்லிட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க நல்லா விளாடுங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க எல்லாம் திட்டுக்காங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஆறு வண்ணா வந்த நம்ம மனசுல இருந்த வன்மத்தெல்லாம் கக்கிட்டார் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை மென்ஸ் டீம்லேருந்து சொல்லிவிட்டு சொல்லிட்டு அவங்கள திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதை பார்த்து விஜய் சீதா இவங்க எல்லாம் என் ஹவுஸ்மேட்டு இப்படிலாம் திட்டக்கூடாது அட்வைஸ் பண்ணீங்களா அதோட கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டாரு இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது நன்றி 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 இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியும்